As 3 pakaparo, you need one accounts from incomplete records. Steps to find out profit or loss. Under incomplete records, profit and loss are every kind of people. I think in the step, first step in an preparing statement of affairs. Preparing statement of affairs, it is nothing but the balance sheet. Under double entry system, the balance sheet prepare panna, it will be balance sheet. Single entry system, that is incomplete record, and balance sheet prepare panna, it will be statement of affairs. அப்ப statement of affairs லயே என்ன இருக்கும் liabilities இருக்கும் asset இருக்கும் liabilities ல நீங்க capital மத்தபடி என்னென்ன நீங்க வந்து bankல loan வாங்கி இருக்குது வேற outside liabilities எல்லாம் இங்க இருக்கும் அதுல assets எல்லாம் இருக்கும் assets இல்ல அப்ப அது ரெண்டு tally ஆகும் சரி இப்ப நம்ம இதுக்காக first step நம்ம இந்த statement of affairs prepare பண்ணனும்னா questionல நமக்கு உங்களுக்கு opening capital கொடுத்திருக்க மாட்டாங்க ஏன் closing capital கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா அதை தவிர நீங்க எல்லாம் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ அசெட்ஸ்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க லேண்ட் கொடுத்துருப்பாங்க பில்டிங் கொடுத்துருப்பாங்க பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருப்பாங்க சன்ட்ரி டெட்டார்ஸ் கொடுத்துருப்பாங்க கேஷ் இன் ஹேண்ட் இந்த மாதிரி அசெட் சைடில் கொடுத்துருப்பாங்க லைபிலிட்டி சைடில் வந்து உங்களுக்கு என்ன இருக்குன்னா இந்த பேங்க் ஓவர் டிராஃப்ட் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் ட்ரேடு பேயபிள்ஸ் இந்த மாதிரி ஏதாவது அவுட் சைட் லைபிலிட்டிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்க அதை அப்படியே போட்டுட்டு பேலன்ஸ் பண்ணா உங்களுக்கு ஓப்பனிங் கேபிட்டல் வந்துடும் அதை ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் நம்ம என்ன பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸை ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்ப ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் நத்திங் பட் த பேலன்ஸ் ஷீட் இன் கேஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அப்ப அதுலயும் வந்து என்ன இருக்கணும்னா லைபிலிட்டிஸ் இருக்கும் அசெட் இருக்கும் லைபிலிட்டிஸ்ல நம்ம நார்மலா என்னென்ன லைபிலிட்டிஸ் போடுவோம் அசெட்ஸ்ல என்ன போடுவோம் அதை தான் இங்கேயும் போட போறோம் மிஸ்ஸிங் ஃபிகர் மட்டும் இந்த ஓப்பனிங் கேபிட்டல் இருக்கும் அதை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் நம்பர் டூ என்ன அப்படின்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் க்ளோசிங் கேபிட்டலுக்கு நீங்க என்ன பண்ணும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல பண்ணும்போது க்ளோசிங்ல பண்ணும்போது நீங்க சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இப்போ ஓப்பனிங் பிளான்ட் அண்ட் மிஷினரி இருக்குன்னா அதுக்கு என்ன டெப்ரிசியேஷன் ஓப்பனிங் சண்டி டெப்டார்ஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன பேட் டெப்ட்ஸ் அதே மாதிரி அவுட்ஸ்டாண்டிங் ப்ரீபெய்டு எக்ஸ்பென்சஸ் ஏதாவது இருக்கா சேலரி நம்ம கொடுத்துருக்கோம் இன்னும் கொடுக்க வேண்டியிருக்கா இல்லை சேலரி இல்லை ரெண்ட்டு இதெல்லாம் அடுத்த வருஷத்துக்கு இப்போ ப்ரீபெய்டாக ஏதாவது பண்ணியிருக்கோமா இல்லை அக்ரூட் இன்கம் இன்னும் ஏதாவது இன்கம் வர வேண்டியிருக்கா இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆன் ராயிங் எவ்வளோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிட்டு ஐ மீன் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸில் பண்ணிட்டு க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு என்னன்னா ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கணும் இது ரெண்டுக்கு என்ன தேவை அப்படின்னு பண்ணால் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அப்போ இது வந்து 1/4 2000 வச்சுங்களேன் அப்போ இது என்ன பண்ணோம் 31/3 2000 சப்போஸ் 20 அப்படின்னா இது 21 அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் தேர்ட் ஸ்டெப் என்னன்னா க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இஃப் தேர் இஸ் எனி டிராயிங்ஸ் இருந்தால் அந்த டிராயிங்ஸை க்ளோசிங் கேபிட்டலோட ஆட் பண்ணோம் அப்படி ஆட் பண்ணீங்கன்னா அதுக்கப்புறம் அடிஷனல் கேபிட்டல் டூரிங் த இயர்ல ஏதாவது கொண்டு வந்திருந்தீங்கன்னா அதை லெஸ் பண்ணணும் அப்படி லெஸ் பண்ண உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு பேரு அட்ஜஸ்டட் கேபிட்டல் அதுக்கப்புறம் இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டலோட நீங்க ஓபனிங் கேபிட்டல லெஸ் பண்ணணும் ஆரம்பத்தில் நம்ம கொண்டு வந்தோம் இல்லையா அந்த ஓபனிங் கேபிட்டல லெஸ் பண்ணணும் சப்போஸ் இஃப் அட்ஜஸ்டட் கேபிட்டல் இஸ் மோர் தென் ஓபனிங் கேபிட்டல் அப்படின்னா அப்ப அது இட் டினோட்ஸ் ப்ராஃபிட் If adjusted capital is lesser than opening capital, abdina, then it is a loss. In the format, I will explain it. Now, the statement of profit or loss for the year ended. What year is it? 31st March 2021. Now, this format, general format, how do we do it? We do statement of affairs, closing capital and opening capital. இப்ப கேபிட்டல் அட் தி எண்ட் ஆஃப் தி இயர் க்ளோசிங் கேபிட்டலை எடுத்துக்கணும் அப்ப எப்படி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல என்ன க்ளோசிங் கேபிட்டல் வந்ததோ அதை எடுத்துக்கணும் அதோட டூரிங் தி இயர் ஏதாவது டிராயிங்ஸ் எடுத்திருந்தோம்னா வித்ட்ரா பண்ணிருந்தோம்னா பர்சனல் டிராயிங்ஸ் இருந்தா அந்த டிராயிங்ஸ் ஆட் பண்ணோம் இது ரெண்டையும் ஆட் பண்ணி ஒரு ஃபிகர் வரும் இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தா அதாவது ஓப்பனிங் கேபிட்டல் இல்லாம அடிஷனலா ஏதாவது கேபிட்டல் இன்ட்ரோடியூஸ் பண்ணா அதையும் லெஸ் பண்ணோம் அப்படி லெஸ் பண்ணிட்டு வர்ற ஃபிகருக்கு பேர் என்ன அப்படின்னா அட்ஜஸ்டட் கேபிட்டல் அப்படின்னு பேர் இப்போ இந்த அட்ஜஸ்டட் கேபிட்டல் இருந்து ஓப்பனிங் கேபிட்டல் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ்ல இருந்து நம்ம மிஸ்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிருப்போம் அந்த ஓப்பனிங் கேபிட்டலை லெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு உதாரணத்துக்கு அட்ஜஸ்டட் கேபிட்டல் வந்து இந்த ஓப்பனிங் கேபிட்டலை விட அதிகமாக இருந்தால் அதுக்கு வர்றது பேர் ப்ராஃபிட் சப்போஸ் ஓப்பனிங் கேபிட்டல் நல்லா பாருங்க அட்ஜஸ்டட் கேபிட்டல் விட ஓப்பனிங் கேபிட்டல் கம்மியாக இருக்கணும் ஓப்பனிங் கேபிட்டல் அதிகமாக இருந்தால் அட்ஜஸ்டட் கேபிட்டல் கம்மியாக இருந்தது அப்படின்னா அதுக்கு வர்றது வந்து லாஸ் ஃபார் த இயர் அப்போ ப்ராஃபிட்டோ லாஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இதை நம்ம இல்லஸ்ட்ரேஷன் ஒன் பை ஒன்னாக இப்போ நம்ம போட போகிறோம்